தலைவர் பதவியிலிருந்து விலகும் முடிவில் திட்டவட்டமாக இருப்பதாக இவி கே இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் இவி கே இளங்கோவன் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மண்டபம் ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் அனைவரும் 3 மணி நேரத்திற்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். பெண்ணிடம் அந்தந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். இதன் ஒரு பகுதியாக மாம்பலம் தெற்கு உஸ்மான் சாலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த காரை நிறுத்த முயன்றனர். ஆனால் போலீசாரை கண்டதும் கார் நிற்காமல் வேகமாக சென்றது. உடனடியாக காரை துரத்தி பிடித்த போலீசார் காரில் இருந்து 6 பேரை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் பிரபல ரவுடி சிடி மணியின் கூட்டாளிகள் என்பதும் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னையில் பட்டப்பகலில் பெண் பொறியாளர் சுவாதி நகரின் மையப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாக முதலமைச்சர் கூறுவது ஏற்கக்கூடியது அல்ல என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கல்பாக்கத்தில் திருச்செங்கோட்டில் பெண் தொழிலதிபரை மயக்க ஊசி போட்டு கடத்தி நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கார் ஓட்டுநர் அக்பர் அலியை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மலைக்காவலர் ரோடு பகுதியில்